Dear students, this video we are watching 9th mass, 3rd chapter, algebra, exercise 3.14, sum number 3. See the question. A, B, C, D is a cyclic quadrilateral such that angle A equal to 4y plus 20 degree, angle B equal to 3y minus 5 degree, angle C equal to 4x degree, and angle D equal to 7x plus 5 degree. Find the four angles. So, four angle ABC கொடுத்துருக்காங்க. என்ன இதில் என்ன இதாக இருக்குது அப்படின்னா XY இருக்குது. ஸோ XY நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த XY கொண்டு சப்ஸ்டிட் பண்ணி கரெக்டான ஆங்கிளை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? சரி, ரைட். இன் ஏ சைக்ளிக் குவாட்ரிலேட்ரல். திஸ் இஸ் அ சைக்ளிக் குவாட்ரிலேட்ரல். சைக்ளிக் குவாட்ரிலேட்ரல் அப்படின்னா சர்க்கிளுக்குள்ளே எது இருக்கணும்? குவாட்ரிலேட்ரல் இருக்கணும். அதான் என்னது? சைக்ளிக் குவாட்ரிலேட்ரல். ஸோ ஃபோர் ஆங்கிள்ஸ் ஏ பி சி டி. ஓகேவா? திஸ் இஸ் த கிவன் ஃபோர் ஆங்கிள்ஸ். ஆங்கிள் ஏ, ஆங்கிள் பி, ஆங்கிள் சி, ஆங்கிள் டி. இன் ஏ சைக்ளிக் குவாட்ரிலேட்ரல் சம் ஆஃப் ஆப்போசிட் ஆங்கிள் இஸ் 180 டிகிரி. சைக்ளிக் குவாட்ரிலேட்ரலில் ஆப்போசிட் ஆங்கிளை ஆட் பண்ணோம்னா எவ்வளோ இருக்கும்? 180 டிகிரி இருக்கும். அதாவது ஆங்கிள் ஏவையும் ஆங்கிள் சியும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வரும்? 180 வரும். சேம் ஆங்கிள் பியவும் ஆங்கிள் டியவும் ஆட் பண்ணோம்னா 180 வரும். இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணோம்? எக்ஸ்ஒய் வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஓகேவா? தேர்ஃபோர் இப்போது ஆப்போசிட் ஆங்கிள் ஏவையும் சியவும் ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 180 டிகிரி. ஓகேவா? இப்போது ஆங்கிள் ஏ இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4y ப்ளஸ் 20 ப்ளஸ் ஆங்கிள் சி எவ்வளவு? 4x இஸ் ஈக்குவல் டு 180. இப்போ சிம்பிளை பண்ணிக்கலாமா? ஃபஸ்ட்டு எக்ஸ் டம் 4x, நெக்ஸ்ட்டு ஒய் டம் 4y இஸ் ஈக்குவல் டு 180 ப்ளஸ் 20. ரைட்ஸ் கொண்டு வரணும் மைனஸ் 20. 4x ப்ளஸ் 4y இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 20 160. 4 160 என்னது? 4 மல்டிபிள் தான். ஸோ 4 கொண்டு டிவைட் பண்ணலாமா? டிவைடட் பை 4 கொண்டு டிவைட் பண்ணோம். இந்த ஃபஸ்ட்டு டம் 4 கொண்டு டிவைட் பண்ணால் 4 கேன்சல் ஆயிரும், எக்ஸ் மட்டும் வரும். செகண்ட் டம் 4 கொண்டு டிவைட் பண்ணால் 4 கேன்சல் ஆகி ஒய் மட்டும் வரும். இங்கே 160ஐ 4 கொண்டு டிவைட் பண்ணுறோம். 1 4 இஸ் 4, 4 4 16, இந்த 0 அப்படியே அப்டேட் ஆகும், 40. திஸ் இஸ் த ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேவா? ஆங்கிள் ஏவையும் சியவும் ஆட் பண்ணால் 180. அதுக்கடுத்து இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஆங்கிள் பியவும் டியவும் ஆட் பண்ண போகிறோம். நவ் ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் டி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ ஆங்கிள் பி வேல்யூ 3y மைனஸ் 5. ஸோ ஆங்கிள் பி 3y மைனஸ் 5. ஸோ இங்கே இருக்க ப்ளஸ்ஸு ஆங்கிள் டியோட வேல்யூ 7x ப்ளஸ் 5. 7x ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. நவ் ஃபஸ்ட் எக்ஸ் டம் 7x ப்ளஸ் 3y மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். ஸோ 7x ப்ளஸ் 3y இஸ் ஈக்குவல் டு 180. திஸ் இஸ் த ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ 1 2 சால்வ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம்? XY-ஐ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போது எதை நம்ம எலிமினேட் பண்ணலாம்? ஒய் எலிமினேட் பண்ணலாமா? ஸோ இங்கே ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 1, இங்கே ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 3. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எதை கொண்டு மல்டிபிள் பண்ணோம்? 3-ஐ கொண்டு மல்டிபிள் பண்ணும். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மல்டிபிள் பை 3, விச் இம்ப்ளைஸ் இந்த 3-ஐ கொண்டு மல்டிபிள் பண்ணுறோம். 3x இதை 3-ஐ கொண்டு மல்டிபிள் பண்ண, 3y இதை 3-ஐ கொண்டு மல்டிபிள் பண்ணால் 120. ஸோ அப்போ என்ன வரும்? 3x ப்ளஸ் 3y 40 இருக்குது. 3-ஐ கொண்டு மல்டிபிள் பண்ணுறோம் அப்போ 120. கோஎஃபிஷியன்ட் சேமாக இருக்குது, ஆனால் சைன் எப்படி இருக்குது? சைனும் சேமாக இருக்குது. சைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தான் நம்ம எலிமினேட் பண்ண முடியும். ஸோ கம்ப்ளீட்டாக சைனை சேஞ்ச் பண்ணோம். சேஞ்ச் பண்ணலாமா? இங்கே ப்ளஸ் 3x, ஸோ மைனஸ் 3x. இங்கே ப்ளஸ் 3y மைனஸ் 3y. இங்கே ப்ளஸ் 120 மைனஸ் 120. கம்ப்ளீட்டாக சைனை சேஞ்ச் பண்ணோம். நவ் ப்ளஸ் 3y மைனஸ் 3y கேன்சல். 7x மைனஸ் 3x 4x இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 120 60. ஓகேவா? 180லேருந்து 120 சப்ராக்ட் பண்ணோம்னா 60. நவ் எக்ஸ் ஈக்குவல் டு 60/4 வந்தால் டிவைட் ஆகும். ஸோ 1 4 இஸ் 4, பேலன்ஸ் 2 20, 20 ஃபைவ் ஃபோர்ஸாக 20. ஸோ எக்ஸ் வேல்யூ 15. எக்ஸ் வேல்யூ
15 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ கொண்டு போய் எங்கே சப்ஸ் பண்ணலாம், ஒன்றில் சப்ஸ் பண்ணலாமா? ஒன்றில் சப்ஸ் பண்ணோம்னா வி கெட் த எக்ஸ் வேல்யூ. சப்ஸ்டியூட் எக்ஸ் ஈக்குவல் டு 15. சப்ஸ்டியூட் எக்ஸ் ஈக்குவல் டு 15 இன் 1. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 40, எக்ஸுக்கு பதிலாக 15. ஸோ 15 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 15 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 40. ஸோ ஒய் ஈக்குவல் டு 40 மைனஸ் 15. ப்ளஸ் 15 ரைட் சைடு கொண்டு வந்தோம்னா மைனஸ் 15. ஸோ ஒய் ஈக்குவல் டு 40 மைனஸ் 15. 40லேருந்து 15 சப்ராக்ட் பண்ணால் 25. ஸோ வி கெட் த எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸ். பட் வி நீட் த ஆங்கிள்ஸ், ஆங்கிள் ஏபிசியோட வேல்யூ நமக்கு வேணும். ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? ஆங்கிள் ஏ, ஆங்கிள் ஏவை நம்ம என்னென்னு எடுத்துருக்கோம். ஆங்கிள் ஏ வந்து 4y ப்ளஸ் 20 எடுத்துருக்கோம். ஸோ 4y ப்ளஸ் 20 இஸ் ஈக்குவல் டு இந்த 4 அப்படியே வந்துடும் ஒய். ஒய்யோட வேல்யூ நம்ம இங்கே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம், 25. இந்த ப்ளஸ் 20 அப்படியே வந்துடும். 4ஐயும் 25ஐயும் மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா 100 ப்ளஸ் 20. ஸோ 120 டிகிரி. எது? ஆங்கிள் ஏ. ஆங்கிள் ஏ வந்து 120 டிகிரி. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் பி. ஆங்கிள் பி வந்து என்ன எடுத்து கொடுத்துருக்காங்க, 3y மைனஸ் 5. 3y மைனஸ் 5 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 3. நோ சேஞ்சு. ஒய்யோட வேல்யூ 25 மைனஸ் 5. ஸோ 325 = 75 மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 70 டிகிரி. ஸோ ஆங்கிள் பி வந்து 70 டிகிரி. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் சி. ஆங்கிள் சி என்ன எடுத்திருக்கோம், 4x டிகிரி ஈக்குவல் டு 4 அப்படியே வந்துடும். எக்ஸோட வேல் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், 15 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ 4 15 = 60. இதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், ஆங்கிள் சி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஆங்கிள் டி ஈக்குவல் டு டி நம்ம என்ன எடுத்திருக்கோம், 7x + 5. 7x + 5 இஸ் ஈக்குவல் டு 7 அப்படியே வந்துடும். எக்ஸோட வேல்யூ நம்ம 15 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். 15 ப்ளஸ் இந்த 5 அப்படியே வந்துடும். ஓகேவா? 7 15 = 105 ப்ளஸ் 5. ஓகேவா? இப்போ ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 110. ஸோ ஏபிசிடி 4 ஆங்கிள்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். கீழே எடுத்து ரைட் பண்ணலாமா? The 4 angles are, எப்படி இருக்கு 4 angles? First angle 120 degree, second angle 70 degree, angle A 120, angle B 70, angle C 60 degree and angle D 110 degree. ஓகேவா? என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க, சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் ஆங்கிள் ஏபிசி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க. இதுதான் என்னது, ஆங்கிள் ஏ, ஆங்கிள் பி, ஆங்கிள் சி அண்டு ஆங்கிள் டி. ஓகேவா? தட்ஸ் ஆல். திஸ் இஸ் ஓவர். தேங்க்யூ.